மக்களவை தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட நிலையில் ரேபரேலி அந்த பதவியை வைத்துக் கொண்டு வயநாடு எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்யலாம் என்ற முடிவை எடுத்தது எதனால்? அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இதில் என்ன விதமான நடைமுறை பின்பற்றப்படும்? ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்த நிலையில் ஒரு தொகுதியை மட்டுமே தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த கால அவகாசம் என்பது இன்று மாலையோடு முடிவடைய நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ராஜினாமாவை தற்பொழுது ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகர் அலுவலகத்தில் வழங்கியுள்ளார். நேற்று நடைபெற்ற உயர்மட்ட குழுவுடைய ஆலோசனைக்கு பிறகு அந்த கடிதம் என்பது ராகுல் காந்தியால் நேற்று இரவே மக்களவை சபாநாயகருடைய அலுவலகத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் ஆனது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் எனவும் ராகுல் அந்த தொகுதியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் நேற்று அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அறிவித்திருந்தார். அதனை அடுத்து தற்பொழுது இந்த ஒரு முடிவு என்பது கட்சியினுடைய முடிவு, அதற்கு ராகுல் காந்தி கட்டுப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலை தான் காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ரேபரேலியுடைய எம்பியாக ராகுல் காந்தி தொடர்வால், அதே சமயம் வயநாட்டிலிருந்து பிரியங்கா காந்தி மீண்டும் இடைத்தேர்தல் போட்டியிட்டு அவர் போட்டியிட்டு உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரண்டு தொகுதிகள் எந்த தொகுதி என்று பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு, மிக முக்கியமான ஆலோசனைக்கு பிறகு ராகுல் காந்தியினுடைய இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேபரேலி என்பது ராகுல் காந்தியுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு தொகுதி என்பதால் அந்த தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கும் கல்பதற்கான ஒரு முடிவை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த வாக்கு வித்தியாசம் என்பது அதிக அளவில் ரேபரேலி தொகுதியில் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இந்த ராஜினாமாவிற்கு கூறப்படுகிறது. வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.